Hi friends, welcome back to my channel. World Breastfeeding Week. Every year, August 1st week வந்து World Breastfeed Week வந்து world full-ஆ வந்து celebrate பண்ணுறாங்க. இது celebrate பண்ணக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கும் இண்டிவிஜுவலுக்கும் பிரஸ்ட்ஃபீட் பார்த்தினா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். கடந்த 29 வருடங்கள் அதாவது 1991லேருந்து மோர் தென் 120 கண்ட்ரிஸ் வந்து இந்த வேர்ல்டு பிரஸ்ட்ஃபீட் வீக்கை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் ஃபிக்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 2020 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிரஸ்ட்ஃபீடிங் ஃபார் ஏ ஹெல்த்தியர் பிளானட். ஸோ அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் கொலஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்னுமே நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இல்லை. கொலஸ்ட்ராம் அப்படிங்கிறது பேபி பிறந்த ஃபஸ்ட்டு 3 days மதரோட பிரஸ்ட்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய எல்லோ திக் மில்கோட பேர் தான் வந்து கொலஸ்ட்ராம். இந்த கொலஸ்ட்ரத்தை வந்து கண்டிப்பாக வந்து பேபிக்கு கொடுக்கணும். பட் நம்மளில் நிறைய பேர் வந்து இதை வந்து பேபிக்கு கொடுக்கறதில்ல. இதில் வந்து நிறைய முக்கியமான ஆன்டிபாடிஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பேபிஸ்க்கு கிடைக்கணும். அதுவும் ஃபஸ்ட்டு 6 months பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே பேபிக்கு ஃபீட் பண்ணாமல் எந்த ஒரு இணை உணவும் சேர்க்காமல் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக பண்ணணும். இந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் அதாவது முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதருக்கும் பேபிக்கும் இடையில ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட்டை கொண்டு வரதே பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் ஃபீடு தான். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு வந்து பேபிக்கு வந்து அதாவது விலை மதிப்பில்லாத ஒரு உணவு விலையே இல்லாமல் குழந்தைக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லா மதருமே வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா உங்களோட பேபி வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த பிரஸ்ட் ஃபீட் ஹெல்ப் பண்ணும். தென் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன நோய்கள்லேருந்து உங்களோட பேபி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரஸ்ட் ஃபீட் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது இல்லைனா ஸ்டொமக் அப்செட், டயேரியா, மிடில் இயர் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி உங்களோட பேபி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரஸ்ட் ஃபீட் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு பேபிக்கும் பிரஸ்ட் ஃபீட் குடிக்கிற ஒரு பேபியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த பேபிஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஹெல்த்தியராகவும் இருப்பாங்க. எப்படி வந்து பேபிக்கு நிறைய நன்மைகள் இருக்குதோ இதே மாதிரி மதருக்குமே நிறைய நன்மைகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மதர் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட யூட்ரஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு அதாவது சுருங்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா மதருக்குமே வந்து அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாம். அனதர் ஒன் பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கும். தென் இந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற நேரத்தில் வந்து மதருக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வராமல் இருக்கும். தென் நிறைய வந்து எமோஷ்னல் பாண்டிங் மதருக்கும் பேபிக்கும் கிடைக்கிறதுக்குமே இந்த பிரஸ்ட் ஃபீட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பேபி பிறந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் 1 இயருக்காவது பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 6 months எக்ஸ்க்ளூசிவ்லி பிரஸ்ட் ஃபீடிங், வேறு எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்கக்கூடாது. பிரஸ்ட் ஃபீடிங்கோட பொசிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிக்சர் பார்க்கனாரோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன மாதிரி வந்து பொசிஷனில் பேபியை வச்சு நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்னே. எப்போவுமே பேபியோட ஹெட் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி இருக்கணும் பாடியை விட. அப்போ அந்த மில்க் வந்து அது சக் பண்ணி ஈஸியாக ஸ்டொமக்குள்ளே இறங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேபியோட நோஸ் வந்து நம்மளோட பிரஸ்ட்டில் வந்து அமுக்கக்கூடாது. பேபியோட நோஸுக்கும் நம்மளோட பிரஸ்ட்டுக்கும் வந்து கேப் இருக்கணும் கண்டிப்பாக. மதரோட கை வச்சு பிரஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஃபீட் பண்ணிங்கன்னா பேபிக்கு வந்து சக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நிறைய மில்க்கும் வந்து எஜாக்குலேட் ஆகும். எவ்ரி டைம் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரஸ்ட்டை வந்து ஒரு ஹாட் வாட்டர் வச்சு ஒரு கிளாத் வச்சு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பேபி வந்து நம்மளோட பிரஸ்ட்டில் வாய் வைக்கணும், பிரஸ்ட் வந்து க்ளீன் பண்ணாமல் நீட்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பேபிக்கு வந்து மவுத் அல்சர் இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது மதர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து பேபியும் நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சு ஃபீட் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப அப்செட்டாவோ டென்ஷனாகவோ இருக்கிற அந்த மாதிரி டைமில் வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் உங்கள் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். எவ்ரி டைம் பிரஸ்ட் ஃபீடிங் முடித்த உடனே உங்கள் பேபியோட முதுகில் பேக்கில் மைல்டாக தட்டி விடுங்க. அந்த மில்க் வந்து ஸ்டொமக்குக்கு இறங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஷோல்டரில் போட்டு தட்டி விடலாம், இல்லைன்னா கையில் கமத்தி போட்டு பேக்கில் தட்டி விடலாம். பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது எப்படி பேபியோட கேர் நமக்கு இம்பார்ட்டனோ சேம் வே மதரோட ஹெல்த்துமே நமக்கு இம்பார்ட்டன்ட். மதர் வந்து சஃபிஷியண்டான ஃபுட்டு எடுத்தால் மட்டும்தான் சஃபிஷியண்டான அளவு மில்க் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ மதருக்கு வந்து மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். பேலன்ஸ் டயட் நிறைய அவங்க வந்து சேர்த்துக்கணும். நல்ல ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் நிறைய உள்ள ஃபுட்டு வந்து மதருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் டயட் நிறைய மதர் எடுக்கும்போது அவங்களுக்குமே அந்த மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருந்தால் தான் பேபிக்கு வந்து நம்ம நல்லா ஃபீட் பண்ண முடியும்.
பேபி பிறந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு மதர் வந்து அவங்களோட பேபிக்கு ஃபீட் பண்ணாங்கன்னா மதர் அண்ட் பேபி ரெண்டு பேரோட ஹெல்த்துமே வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ.